வாழ்க்கையின் வாழ்த்து தரும் உணவு என்று உயிரை அளித்த இறைவன் ஆன்ம உணவையும் சேர்த்து அளிக்க இன்றைய பொதுக்காலம் 18 ஞாயிறு திருப்பலி கொண்டாட்டத்திற்கு அழைத்திருக்கின்றார். நம்மிடம் உள்ள இயலாமையை இல்லாமையாக்கவே இறைமகன் மனிதனானார். அவரில் நம்பிக்கை கொள்ளவும் கடவுளது சாயலை பெற்றுள்ள நாம் மனித தன்மையை களைந்துவிட்டு இறை தன்மையை அணிந்து கொள்ளவும் இறைவன் அழைத்திருக்கின்றார். இன்றைய நற்செய்தி வாசகத்தில் வாழ்வு தரும் உணவு நாளே என்று தம்மையே கையளித்த இறைவனின் அன்பை காண்கின்றோம். அவரது பிரசன்னத்தை நற்கருணையில் அனுபவிக்கும் நாம் அதை உண்டு பிறருக்கும் இறை வாழ்வுக்கும் சார்ந்து பகர்வோம். மேலும் இன்றைய நாளில் புனித கைத்தார் திருவிழாவையும் நினைவு கூர்ந்து கொண்டாடுகின்றோம். இவர் ஏழைகளுக்கு உணவு கொடுத்தவில்லை, அவை மலர்களாக மாறியதையும் சிறு பராயத்தில் இருந்து அன்னை மரியாளின் பக்தியில் வளர்ந்தவராகவும் ஊர் மக்களினால் புனிதர் என்று அழைக்கப்படும் அளவுக்கு கிறிஸ்துவுக்கு ஏற்புடையவராக வாழ்ந்து எமக்கு உண்மாதிரியை காட்டினார். நாமும் அவரது பரிந்துரையை பெற்று இறை பற்றுள்ள மனிதர்களாக வாழ அருள் கேட்டு இன்றைய திருப்பலியில் பங்கு பெற்றுவோம். சகோதரிகளே, தூய மரணிகளை கொண்டாட நாங்கள் தகுதி
உங்களுடைய பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாங்கள் இறைவனிடமும்
மாட்டிக்காக திருப்பதியிலே மன்றாடி கொள்ளுவோம். அதோடு ஒரு குடும்பம் தன்னுடைய வாழ்விலே தாங்கள் பெற்றுக்கொண்ட நன்மை தினங்களை நினைத்து ஆண்டவருக்கு நன்றி பலியாக இந்த பலியை ஒப்புக் கொடுக்கின்றது. அவை நாங்கள் அவர்களுக்காகவும் திருப்பதியிலே விஷயமாக மன்றாடி கொள்வோம். ஆண்டவரே, உம்மை நோக்கி மன்றாடும் அடியார்களாகிய எங்களுடன் இருந்து உமது கனிவிரக்கத்தை என்றும் எங்கள் மீது பொழிந்தரளும். இவ்வாறு எங்களை படைத்து வழி நடத்துகிறவர் நீரே என பெருமை கொள்ளும் எங்களுக்காக நீர் படைத்தவற்றை புதுப்பித்து புதுப்பித்தவற்றை பாதுகாத்தருள் வீராக. மோடு தந்தையாகி சுயாவின் ஒன்றை பிறவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். வரவிருக்கும் தலைமுறைக்கு ஆண்டவரின் புகழ்மிகு
வலிமையில் செயல்களையும் அவர் ஆற்றிய வியத்தகு செயல்களையும் எடுத்துரை. Hallelujah.
காலத்தில் இயேசுவும் அவருடைய சீடரும் திபேரியாவில் இல்லை என்பதை கண்ட மக்கள் கூட்டமாய் படகில் ஏறி இயேசுவை தேடி கற்பனாவுக்கு சென்றனர். அங்கு கடற்கரையில் அவர்கள் அவரை கண்டு, ராபி, எப்போது இங்கே வந்தீர் என்று கேட்டார்கள். இயேசு மறுமொழியாக, நீங்கள் அரும் அடையாளங்களை கண்டதால் அல்ல, மாறாக அப்பங்களை வயிறார உண்டதால் தான் என்னை தேடுகிறீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். அழிந்து போகும் உணவிற்காக உழைக்க வேண்டாம், நிலை வாழ்ந்து தரும் அழியா உணவிற்காகவே உழையுங்கள். அவ்வுணவை மானிட மகன் உங்களுக்கு கொடுப்பார், ஏனெனில் தந்தையாகிய கடவுள் அவருக்கு தம் அதிகாரத்தை அளித்துள்ளார் என்றார். அவர்கள் அவரை நோக்கி, எங்கள் செயல்கள் கடவுளுக்கு ஏற்றவையாக இருப்பதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். இயேசு அவர்களை பார்த்து, கடவுள் அனுப்பியவரை நம்புவதே கடவுளுக்கு ஏற்ற செயல் என்றார். அவர்கள், நாங்கள் கண்டு உம்மை நம்பும் வகையில் நீர் என்ன அரும் அடையாளம் காட்டுகிறீர், அதற்காக என்ன அரும் செயல் செய்கிறீர், எங்கள் முன்னோர் பாலை நிலத்தில் மன்னாவை உண்ணினரே, அவர்கள் உண்பதற்கு பாலில் இருந்து உணவு அருளினார் என்று மறைநூலிலும் எழுதப்பட்டுள்ளது அல்லவா என்றனர். இயேசு அவர்களிடம், உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன், வானிலிருந்து உங்களுக்கு உணவு அருளியவர் மோசே அல்ல, வானிலிருந்து உங்களுக்கு உண்மையான உணவு அருள்பவர் என் தந்தையே. கடவுள் தரும் உணவு வானிலிருந்து இறங்கி வந்து உலகிற்கு வாழ்வு அளிக்கிறது என்றார். அவர்கள், ஐயா, இவ்வுணவை எங்களுக்கு எப்போதும் தாரும் என்று கேட்டுக்கொண்டார்கள். இயேசு அவர்களிடம், வாழ்வு தரும் உணவு நானே, என்னிடம் வருவோருக்கு பசியே இராது, என்னிடம் நம்பிக்கை கொண்டிருப்பவருக்கு என்றுமே தாகம் இராது என்றார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. புதுக்காலத்தினுடைய 18வது வாரத்துக்குள்ளே நாம் நுழைகின்ற பொழுது, நாங்கள் கடந்த வார ஞாயிற்றுக்கிழமை நற்செய்தி பகுதியை நாங்கள் உங்களுக்கு ஞாபகம் இருந்தால் நினைத்து பார்க்கலாம். ஆண்டவர் 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் அங்கு கூடியிருந்த 1000 சிறப்பாக 5000 பேருக்கு பகிர்ந்து கொடுத்த அந்த பகுதியை வாசிக்க கேட்டோம். ஆகவே அதனுடைய அந்த பின்னணியிலே அல்லது போனால் அந்த செயலை அல்லது போனால் அபாராக நிறைவு கண்ட அந்த மக்கள் ஆண்டவர் இயேசுவை மீண்டும் மீண்டும் தேடிச் செல்கின்ற அந்த நிலையினுடைய செய்தியிலே நாங்கள் பார்க்கின்றோம். அவர்கள் இயேசுவையும் சீடரையும் திபேரியாவில் தேடுகின்றனர், அங்கு அவர்கள் இல்லை. ஆகவே அவர்களை தேடி அவர்கள் படகில் ஏறி செல்லுகின்றார்கள். அங்கு இயேசுவை கண்டு அவர்கள் கூறுகின்ற வார்த்தை, ரபி, எப்போது இங்கே வந்தீர் என்று கேட்டார்கள். அவை இந்த பகுதியில் நூடாக அவர்கள் இயேசுவை தேடுகின்ற அந்த மனநிலையை எது போனால் அந்த நிலையை எடுத்து காட்டுகின்றதாக அது அமைகின்றது. இவ்வாறு அவர்கள் தேடுவதற்கு காரணம் அது அவர்களுடைய உடல் ரீதியான பசியை ஆண்டவர் இயேசு இவ்வாறாக தீர்த்ததனுடைய அந்த வல்ல செயலை அவர்கள் கண்டதன் நிமித்தமே அவர்கள் அவரை தேடுவதாக இருக்கின்றது. நாங்கள் உங்களுக்கு ஒரு பழமொழி தெரியும், பசி வந்தால் பத்தும் பறக்கும் என்ற அந்த பழமொழி. அவராதத்தினுடைய 1வது வாசகத்தை நாங்கள் பார்க்கின்றவர்களே அந்த இஸ்ரவேல் மக்கள். அவர்கள் ஆண்டவர் இயேசு அவர்களே இறைவன் தந்தை அந்த அவர்களுடைய அந்த அடிமைத்தனத்திலிருந்து அவர்களை விடுவித்து பல வழிகளிலே அவர்களை வழிநடத்தி வருகின்ற அந்த சந்தர்ப்பத்திலே அவர்கள் பசியை அனுபவிக்கின்றார்கள். அவை அந்த இடத்திலே அவர்கள் இறைவனுக்கு எதிராக முணுமுணுக்கின்றார்கள். எங்களை இந்த இடத்திலே கொண்டு பாலினத்தில் கொண்டு வந்து சாகவா நீர் அனுமதிக்கின்றேன், நாங்கள் அந்த அடிமைத்தனத்தில் இருந்திருந்தால் அங்கு எங்களுக்கு நிறைய உணவு கிடைத்திருக்கும், நாங்கள் அவற்றை உண்டு அந்த அடிமைத்தனத்திலேயே நாங்கள் வாழ்ந்திருப்போம் தொடர்ந்திருப்போம் என்று சொல்லி அவர்கள் தந்தைக்கு எதிராக முணுமுணுப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். ஆனாலும் கூட அந்த வேளையிலும் இறைவன் அவர்களை பராமரிக்கின்றார். அவர்களுக்கான அந்த பசியை அந்த நிலையிலே அவர்களுக்கு பசியை போக்குவதற்கு உணவு அளிக்கின்றார்.
இன்று நாங்கள் அதே பின்னணியிலே நம்முடைய புதிய உடன்படிக்கை நினைப்பாளராக நாங்கள் இயேசுவை பார்க்கின்றோம். அந்த புதிய மோசையாக ஆண்டவர் கிறிஸ்து எங்களுக்கு தரப்படுகின்றார். ஆகவே அன்று கொடுக்கப்பட்ட அந்த உணவு உடல் ரீதியான பசியை தீர்த்தது. இன்று புதிய மோசையாகிய அந்த இயேசுவினூடாக வழங்கப்படுகின்ற அல்லது கொடுக்கப்படுகின்ற அந்த உணவு அழிந்து போகின்ற உணவு அல்ல, மாறாக என்றுமே நிலை வாழ்வை தருகின்ற உணவாக இருக்கின்றது. அவை நாங்கள் ஒவ்வொருவரும் அந்த நிலை வாழ்வை அழியாத உணவை தேட ஆண்டவர் இயேசுவின் ஊடாக சிறப்பாக நற்செய்தியின் ஊடாக அழைக்கப்படுகின்றோம். அவை இந்த நிலை வாழ்வுக்கும் உண்மையான நிலை வாழ்வழிக்கும் உண்மையான உணவு என்று சொல்லி ஆண்டவர் இயேசு தன்னை சுட்டி காட்டுவதை நாங்கள் பார்க்கின்றோம். என்று நாங்கள் யோவான் 6:35 சொல்லப்படுகின்றது, என்னிடம் வருபவருக்கு பசியே இராது, என்னிடம் நம்பிக்கை கொள்பவருக்கு என்றும் தாகம் இராது என்று சொல்லி. மேலும் யோவான் 4:14 ஆண்டவர் இயேசு சமாரிய பெண்ணை சந்திக்கின்ற பொழுது அந்த சமாரிய பெண்ணுக்கு சொல்லுகின்றார், நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கும் எவருக்கும் தாகம் எடுக்காது என்று சொல்லி. மேலும் நாங்கள் பார்க்கின்றோம் 7:37 யாராவது தாகமாயிருந்தால் என்னிடம் வரட்டும், என்னிடம் நம்பிக்கை கொள்வோர் என்னிடம் இருந்து பருகிக் கொள்ளட்டும் என்று சொல்லி அவர் ஆண்டவர் இயேசு தம்மை குறித்து அல்லது தம்முடைய அந்த நிலை வாழ்வின் நிலையை அறிந்து கொள்ள அவர் எங்கள் ஒவ்வொருவரையும் அழைத்து நிற்கின்றார். எனவே இந்த பின்னணியிலே இன்றைக்கு எங்களுடைய வாழ்விலே நாங்கள் எவ்வாறான பசி அல்லது தாகமுடையவர்களாக இருக்கின்றோம் என்று சொல்லி இன்றைய நாளிலே இந்த இறைவார்த்தையின் பின்னணியிலே இறைவனங்களை சிந்திக்க அழைக்கின்றார். எங்களுடைய பசி தாகம் என்று எதுவாக இருக்கின்றது? செவிலைகளிலே அவை எங்களுடைய உழைப்பாக, எங்களுடைய கல்வியை தேடுகின்றதாக, பதவி என்னும் அந்தஸ்துக்களை நாங்கள் தேடுகின்றவர்களாக, வெற்றிமூடாக அழிந்து போகக்கூடியதும் நிறைவு தர முடியாதவையும் இன்னும் திருப்தியற்ற அல்லது திருப்தி இல்லாத நிலைகளையே நாங்கள் எங்களுடைய வாழ்விலே பசியாக தாகமாக கொண்டு தேடுகின்ற மனிதர்களாக இருக்கின்றோம். அவ எவ்வாறு வாழ்கின்ற எங்களுக்கு புத்தகத்திலே 1:6 சொல்லப்படுகின்றது, நீங்கள் விதைத்தது மிகுதி, அறுத்ததோ குறைவு. நீங்கள் உண்கின்றீர்கள், ஆனால் உங்கள் வயிறு நிரம்புவதில்லை. நீங்கள் குடிக்கின்றீர்கள், ஆனால் நிறைவடைவதில்லை. வேலையால் கூலிக்காக வாங்கிய பணத்தை பொந்தலான பையில் போடுகின்றான். இன்னும் நான் இவ்வாறாக ஆகாய புத்தகத்திலே அந்த திருப்தியற்ற நிலையற்ற அந்த நிலையை உரைவார்த்தையினூடாக சுட்டி காட்டுவதை நாங்கள் பார்க்கின்றோம். இன்னும் எரேமியா புத்தகத்திலே 2:13 சொல்லப்படுகின்றது, நாங்கள் அதிலேயும் ஒரு பழமொழி, சாணூரினால் முளம் வழுக்குகின்றது. இவ்வாறு ஏன் நிகழ்கின்றது என்று சொன்னால் அதற்கு எரேமியா புத்தகத்திலே அதற்குரிய விடை கொடுக்கப்படுகின்றது. ஏனெனில் கடவுளை ஓரம் கட்டிவிட்டு நாம் உயர பறக்க பார்க்கின்றோம். மனச்சாட்சியை மழுங்கடிக்க விட்டு குறுக்கு வழிகளில் நாங்கள் சென்று நாங்கள் நிறைவை காண விரும்புகின்றோம். தேவைகளை குறைப்பதற்கு பதிலாக தேவைகளை பெருக்கிக் கொண்டே போகின்றோம். உயிருள்ள தண்ணீரை கொடுக்கக்கூடிய அந்த இறைவனை நாங்கள் கைவிட்டு தண்ணீரை தேங்கி வைக்க முடியாத ஓட்டை தொட்டிகளை நாங்கள் கட்டிக்கொள்ளுகின்றோம் என்று சொல்லி இறைமையா உறைவாக்கினர் சுட்டி காட்டுகின்றார். எனவே பார்த்த சகோதரங்களே, எங்களுடைய இதயத்தாகம் தணிக்க வல்லவராம் அந்த இயேசு அவரிடம் நாங்கள் திரும்ப வேண்டியவர்களாக இருக்கின்றோம். இன்றைய இறைவார்த்தையிலே சிறப்பாக இன்றைய நற்செய்தியினூடாக ஆண்டவர் இயேசு அதைத்தான் எங்களிடம் கேட்டு நிற்கின்றார். நிறை வாழ்வையும் நிலை வாழ்வையும் தரக்கூடிய அந்த உணவுக்காக எங்களை உழைக்க அழைத்து நிற்கின்றார். ஆகவே சிறப்பாக எங்களுடைய வாழ்வில் அந்த நிறை வாழ்வின் அடையாளமாக இறைவன் தந்து நிற்கின்ற அந்த நற்கருணையின் மட்டிலே நாங்கள் ஆழமான நம்பிக்கை கொண்டவர்களாக, ஆழமான விசுவாசம் கொண்டவர்களாக, உறுதியான மனநிலை கொண்டவர்களாக நாங்கள் வாழ மாற இறைவன் அழைக்கின்றார். அந்த நற்கருணை எங்களுடைய நம்பிக்கையின் மறைப்பொருளாகவும் நாம் உட்கொள்வதற்கு மட்டும் நின்று விடாமல் மாறாக அதில் உள்ள இயேசுவிலே நாங்கள் எங்களுடைய நம்பிக்கையை நாங்கள் ஆழமாக்கி அவர்களே சரணடைய அழைக்கப்படுகின்றோம். இவ்வாறாகத்தான் ஒரு நாள் ஒரு ஊரில் ஒரு விவசாயி ஒருவன் இருக்கின்றான்.
அவனுடைய தோட்டத்திலே நிறைய அழகான பூக்கள். ஆனால் அவன் அதை எந்த விதத்திலும் பயன்படுத்துவதில்லை. ஆனால் அங்கே அவனுடைய அந்த வீட்டை சுற்றி அயலிலே வாழுகின்ற மனிதர்கள் திடீரென வந்து ஒரு நாள் அந்த பூக்களுக்கு அவனிடம் 50 ரூபாயிலிருந்து 100, 150 ரூபாய் என்று சொல்லி அதிகமான பணத்தை கொடுத்து அந்த பூக்களை வாங்கிக் கொள்ள முயலுகின்றார்கள். அப்பொழுது அவனுக்கு ஒரு மனதிலே ஒரு ஆதரவு, நான் எந்த வித முயற்சியும் இல்லாமல் என்னுடைய இல்லத்திலே வாறு வீட்டிலே தோட்டத்திலே வாறு பூக்கின்றன, ஆனால் இவற்றை இவர்கள் இவ்வளவு தொகை கொடுத்து வாங்குவதற்கு முனைகின்றார்கள் என்னதென்று சொல்லி அவன் அறிய விரும்புகின்றான். அவ்வாறு அவர்களிடம் அதை கேட்கின்ற பொழுது அவர்கள் சொல்லுகின்றார்கள், எங்களுடைய கிராமத்திற்கு அயலில் உள்ள அந்த காட்டு பகுதியிலே புத்தர் தவம் இருக்கிறார், ஆகவே அவருக்கு நாங்கள் இதை காணிக்கையாக கொடுக்க கொண்டு போகிறோம். அப்பொழுது அவனுக்கு ஒரு எண்ணம், அவ்வாறு கொடுத்தால் நிறைய காசு வரும், இவர்கள் இவ்வளவு செலவழித்து இந்த பூவை வேண்டிக் கொண்டே அங்கே கொடுப்பதை விட நான் இலவசமாக பெற்றுக்கொண்டதை நான் கொடுத்து அதிகமான பணத்தை பெற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லி அவன் தன்னிடம் உள்ள பூக்களை பறித்து கொண்டு போகின்றான். இவ்வாறாக சென்று அந்த காட்டிலே தவம் இருக்கின்ற அந்த புத்தருக்கு முன்னால் அந்த பூக்களை அவன் காணிக்கையாக கொண்டான். அங்கே அதை சமர்ப்பிக்கின்ற வேளையிலே அதை பார்த்த அந்த புத்தர் பூங்குகளோடு சிரித்துவிட்டு, இந்த பூக்களுக்கு நீ எவ்வளவு விலை எதிர்பார்க்கின்றாய் அப்படி என்று சொல்லி கேட்கின்றார். கேட்கின்ற பொழுது அவன் அந்த இடத்திலே மனமாறியவனாக, இதற்கு பணம் தேவையில்லை, நம்ம கண்டதே பெரிய விஷயம், நம்ம பார்த்ததே பெரிய விஷயம் என்று சொல்லி அவன் சொல்லிவிட்டு போகிறான். சிவடைகளிலே மாண்ட சோதரங்களிலே எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் எங்களுடைய வாழ்விலே நாங்கள் முன்னுரிமை கொடுக்கக்கூடிய அல்லது போனால் நம்முடைய இறைவார்த்தையிலே தருகின்ற நிறை வாழ்வை நிலை வாழ்வை தரக்கூடிய ஆண்டவர் இயேசு எங்கள் முன்னிலையிலே எந்த வேளையிலும் நற்கருணையின் வடிவிலே எழுந்தருள் வருகின்றார், பிரசன்னமாக இருக்கின்றார். நாங்கள் அவர் முன்னிலையிலே நிற்கின்ற பொழுது எங்களுடைய வாழ்வு அவ்வாறான ஒரு மாற்றத்தை எங்களுக்கு தரக்கூடிய அந்த வல்லமையுடையதாக இருக்கின்றது. நாங்கள் சில வழியில் அதை உணர்வதில்லை. எங்களுடைய பலவீனங்கள், நாங்கள் அழிந்து போகின்ற பல விடயங்களுக்காக நாங்கள் ஆண்டவரை தேடுகின்றோம். ஆனால் அழியாத நிலை வாழ்வை நாங்கள் பெற்றுக்கொள்ள நாங்கள் ஆண்டவரை நாங்கள் நாடுவது இல்லை. எங்களுக்காக காத்திருக்கின்ற அந்த நற்கருணை ஆண்டவர் அந்த வல்லமையை எங்களுக்கு நிறைவாக தருவதற்காக இந்த வேளையிலும் எங்களை எதிர்பார்த்து இருக்கின்றார். ஆகவே எங்களுடைய வாழ்வை நாங்கள் சிந்தித்து பார்ப்போம், நாங்கள் இதற்கு முதல்களிடம் முன்னுரிமை கொடுத்து செயல்படுகின்றோம். எங்களுடைய வாழ்விலே தேடல்கள், எங்களுடைய தாகம், எங்களுடைய பசி எதுவாக இருக்கின்றது? ஆகவே இன்றைய நாளிலே நற்செய்தி நிறைவார்த்தையின் வடிவிலே எங்களுக்கு ஆண்டவர் தருகின்ற அந்த நிலை வாழ்வை நாங்கள் எங்களுடையதாக்கிக் கொள்ள, அதை நாங்கள் தேடிக்கொள்ள அந்த ஆண்டவரிடம் நாங்கள் சரணடைவோம். இன்றைய 2வது வாசகத்திலே தூய பவுல் சொல்வது போல, பாவ நாட்டங்களால் ஏமாந்து அழிவுறும் நமது பழைய இயல்பை களைந்துவிட்டு உண்மையிலும் நீதியிலும் படைக்கப்பட்ட புதிய இயல்பை கிறிஸ்து நமக்கு அளித்துள்ளார். ஆகவே அந்த இயல்பை நாங்கள் அணிந்து கொள்ள விரும்புவோம். அவ்வாறு நாங்கள் அவருடைய அந்த தூய்மையான புனிதமான இந்த புதிய இயல்பை நாங்கள் அணிந்து கொள்ளுகின்ற பொழுது, திருப்பாடல் ஆசிரியர் சொல்வது போல 42:1-2 கலைமான்கள் நீரோடைகளுக்காக ஏங்கி தவிப்பது போல் உயிருள்ள இறைவன் மீது நான் தாகம் கொண்டுள்ளேன் என்ற அந்த வார்த்தைகள் என்னுடைய வாழ்விலே இன்னும் அர்த்தம் உள்ளதாக மாறும். பிரியமானவர்களே, ஆகவே எங்களுடைய தாகம், எங்களுடைய பசி இயேசுவை நோக்கியதாக, இயேசுவை அனுபவிப்பதாக மாற அருள் கேட்டு தொடர்ந்து இந்த பள்ளியிலே மன்றாடி கொள்வோம். எழுந்த நன்று எங்களுடைய விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். ஒரே கடவுளை நம்புகின்றேன், yeah.
நம்பிக்கையோடு பண்டக தந்தையிடம் நம்முடைய தேவைகள் எடுத்து சொல்லி மன்றாடுவோம். Thank you.
கட்டுப்படுத்தி அருளமை வேண்டுகின்றோம். இந்த ஆன்மீக பலியன் காணிக்கையை ஏற்று எங்களை உமக்கு நிலையான முறையாக மாற்றுவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. நன்றி செலுத்துகிறோம்.
மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியாரோடு சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகிற்கும் பரமேற்கும் அந்த திருவாமையை மிக கூறுங்களும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் எங்கள் ஆயர் தாமஸ் காலிங்ஸ் எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பினும் நிறைவுற செய்தளும் மேலும் வைத்தளும் இதில் நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் திருப்பலையிலே நம்புவோரையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கொண்டு உமது திருமுக ஒளியினுள் ஏற்றளும் எங்கள் நண்பர் மீதும் இரக்கமாயும் கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா அவருடைய கணவரான புனித யோசேப்பு புனித திருத்தூதர்கள் இந்திய நாளிலே நாங்கள் நினைவு கூடும் புனித கைத்தான் இன்னும் உலகில் உமக்கு பொதுவராய் இருந்தோர் ஆய்ந்த புனித அனைவரோடும் நாங்கள் இல்லை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உமை பொழுதேற்றும் வரவர்கள் உண்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவர் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே தூயாவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. உலகின் பாவங்களை போக்குகின்றவர்
சபரை விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பெரும் பெற்றோர்
ஆண்டவரே விண்ணப்ப கொடையினால் புதுக்கி புதுப்பிக்க பெற்று நாங்கள் மது முடிவில்லா உதவியை உடனிருப்பையும் பெற்றுக் கொள்ள செய்தார்களும் எங்களை என்றும் கனிவுடன் காக்க தவறாக நிலையான மீட்புக்கு எங்களை தகுதியுள்ளவர்களாக்குவீராக. எங்கள் ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவின் அன்பிலும் சமாதானத்திலும் சென்று வாழுங்கள். ஏற்கனவே அறிவித்தது போல வருகிற ஞாயிற்றுக்கிழமை 12ஆம் தேதி எங்களுடைய விண்வெளி அரசியாலிய திருவிழா 12 மணி திருவிழா திருவிழா திருப்பலியும் கொடுக்கப்படும். அதைத் தொடர்ந்து இனைய திருவிழாவுக்கான நிகழ்வுகளும் நடைபெறும். ஆகவே நீங்களும் இதிலே கலந்து கொள்ள அழைத்து நிற்கின்றேன். இன்றைக்கு இன்றைய நாளிலே கைத்தார் திருவிழாவை கொண்டாடுகின்ற குடும்பங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் சுபங்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்வதோடு திருவிழாவுக்கான ஆயத்தங்களை நீங்கள் உணவு பரிமாறிக்கொண்டால் ஆலயத்துக்குள்ளே அவற்றை நீங்கள் கொண்டு வராமல் ஆலயத்துக்கு வெளியே அவற்றை நீங்கள் அதை கேட்டும் முறையிலே நீங்கள் உணவை கொடுத்து உண்ணும்படி பகிர்ந்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கின்றேன். கடந்த 28ஆம் தேதி சனிக்கிழமை நடைபெற்ற அதாவது ஆடி மாதம் 28ஆம் தேதி நடைபெற்ற தமிழ் கத்தோலிக்க ஒன்றுகூடலே பங்களிப்பு செய்த அனைவருக்கும் சிறப்பான நன்றிகளும் அவர்கள் செய்த பங்களிப்பு தொடர்பான விடயங்களும் அதனுடைய செலவுகளும் ஆலயத்தினுடைய வெளிப்புற பகுதியில் இருக்கின்ற அறிவித்தல்களை போடப்பட்டிருக்கிறது. நீங்கள் அதை பார்த்துக் கொள்ளலாம். அதை பங்களிப்பு செய்த ஒவ்வொருவருக்கும் என்னுடைய சிறப்பான நன்றிகளை கூறிக்கொள்ளுகின்றேன். நாளை காலை 8:30 இங்கே திருப்பலி இடம்பெறும். நாளை மாலை திருப்பலி இடம்பெற மாட்டாது என்பதை வலியுறுத்திருக்கின்றேன். நன்றி. தொடர்ந்து வைத்தார் திரு சுற்றி பிரகாரம் திரு பவனி நடைபெறும். அதற்காக ஒரு உருவாக வர தீர்மானித்த கைதானே
பணி தொடர்ந்து நடந்து ஒரு சன்னியாத சபையை உண்டாக்கின கைத்தானே முனிமோரே. ராஜ்யத்தையும் அதன் நெறியையும் மகாவரோடு தீழ பயிற்சின கைத்தானே. கன்னிசுத்தத்தை சாம்பரியந்த மாற்றம் இந்த கைத்தானே. ஆவணி மாதம் ஏழாம் தேதி மூவாசத்தை விட்டு பரலோக வாசியான கைத்தானே. இறுதியாக புனிதரே எமக்குள்ள யாவற்றையும் உமக்கு காணிக்கையாக்கி
உமாசீர்வாதத்தை வேண்டுகின்றோம். அவாசீர்வாதம் எங்கள் மேலும் எங்கள் குடும்பத்தின் மேலும் எமக்குள்ள யாவற்றின் மேலும் இருப்பதாக. ஆமென்.